ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம குரோம்பேட்டில் இருக்க போத்திஸ் ஸ்வர்ண மஹால் ஷாப்லேருந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கலெக்ஷன்ஸாக வந்து பார்க்க போகிறோம். கடாய், சாஸ் பேன், ஃப்ரை பேன், பெரிய டீப் கடாயெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆஃபரில் இருக்குது. ஸோ அதுதான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்குறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஹெவி பாட்டம் இருக்கக்கூடிய கடாய் தான். இதிலே உங்களுக்கு பிராண்டடும் இருக்குது, நான் பிராண்டடும் இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆஃபரில் இருக்குது. நிறைய இந்த மாதிரி பிரியாணி பாட்லாம் வந்து பார்த்திங்கன்னா 15 லிட்டர், 13 லிட்டர், 8 லிட்டர், 5 லிட்டர் இந்த மாதிரி கெப்பாசிட்டியில் ஆரூத் அப்படின்னு சொல்லி ஒரு பிராண்ட்லேருந்து இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஹெவி பாட்டம் இருக்கும். ஸோ உங்களுக்கு நிறைய குவான்டிட்டிலாம் நீங்கள் குக் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் டெப்த்தாக வந்து வாங்கிக்கலாம். காம்பேக்டாகவும் இருக்கும். ஸோ கிச்சனில் வந்து நிறைய இடத்தையும் அடைக்காது, டெப்த்தாக இருக்கிறதுனால உங்களுக்கு நிறைய ஸ்பேஸ் வந்து ஃபில் ஆகாமல் இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சாஸ் பேன், இதிலே வந்து ஃப்ரை பேன் கூட இருக்குது. மேக்ஸிமா பிராண்ட்லேருந்து, அப்புறம் பர்க்னர் பிராண்ட்லேருந்துலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கடாய் இருக்குது. மேயர் பிராண்டு, இந்த மாதிரி பிராண்டட் குக்வேர் எல்லாமே வந்து நிறைய வச்சுருக்காங்க. குக்வேர் மட்டும் இல்லாமல் குக்கர் கலெக்ஷன்ஸும் நிறையா இருக்குது. ஸோ அதுவும் நிறைய பிராண்டில் வச்சுருக்காங்க. ப்ரீமியர் பிராண்டு மேக்ஸிமம் வந்து ப்ரீமியர் பிராண்டில் வந்து உங்களுக்கு லோ பட்ஜெட்லேருந்தே உங்களுக்கு நிறைய குக்கர் கலெக்ஷன்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதுவும் நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன், பாருங்கள். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரெண்டியாக இருந்த ஹாட் பேக் தான். வெளியில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு மாதிரி கட்வொர்க் மாதிரி டிசைன் கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருந்தது இந்த பேட்டர்ன் பார்த்திங்கன்னா, ரொம்ப ராயலாகவும் இருந்துச்சு. ஆன்டிக் பேட்டர்னில் இருக்குது பாருங்கள். ஸோ மேலே வந்து அந்த கோல்டன் ஃபினிஷ் மாதிரி கொடுத்துருக்காங்க அந்த ஃப்ளாரில், ரொம்ப அழகாக இருந்தது இந்த பேட்டர்ன். இதெல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு எம்ஆர்பிலேருந்து கம்மி ப்ரைஸ்லேயே வந்து கிடைக்கிது. 5000 ரேஞ்சில் வருது உங்களுக்கு பார்த்திங்கன்னா, இது வந்து 3000 ரேஞ்ச் தான். ப்ரைஸ் எல்லாமே நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ப்ராண்ட்லேயே வரக்கூடிய கடாய், நல்ல ஹெவி பாட்டம் இருக்கும், உங்களுக்கு அடி பிடிக்காது. ஸோ இப்போ எல்லாருமே வந்து மேக்ஸிமம் நம்ம ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுக்கு வந்து மாறிட்டுருக்கோம். ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லாம் வந்து கடாயில் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இங்கே செக் அவுட் பண்ணி பாருங்கள், நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இட்லி பாட் தான், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலே வரக்கூடிய மேக்ஸிமம் ப்ராண்ட்லேருந்து வரக்கூடிய இட்லி பாட்டு. இதில் வந்து சாஸ் பேன், இதெல்லாமே வாரண்ட்டியோடையே வருது உங்களுக்கு, 5 இயர்ஸ் வாரண்ட்டியும் இருக்குது. இது மாதிரி டீப் கடாயும் இருக்குது, சாஸ் பேன், ஃப்ரை பேன்லாம் இருக்குது. இதெல்லாம் நல்ல டெப்த்தாக இருக்கும், மில்க் பாயில் பண்ணுறதுக்கு, கிரேவி பாயசம் அந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்கு நம்ம இந்த மாதிரி இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். இது வந்து ஹேண்டில் இல்லாமல் டோப் பேன் மாதிரி வரும். ஸோ இது வந்து சர்விங்க்கு யூஸ் பண்ணலாம். இது வந்து நீங்கள் ரெண்டு சைடும் ஹேண்டில் இருக்குது, சர்வ் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணலாம், குக் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணலாம். உள்ளே வந்து இந்த மாதிரி மேட் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து அடி பிடிக்காது. இன்கேஸ் உங்களுக்கு அடி பிடிச்சாலும் வந்து க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதில் வந்து அந்தளவுக்கு அடி பிடிக்காது, ரொம்ப நேரம் நம்ம வச்சால் தான் வந்து அடி பிடிக்கும். அந்த அடி பிடிச்சதுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு க்ளீன் பண்ணும்போது அந்த மேட் ஃபினிஷ் இருக்கிறனால ஈஸியாக வந்து க்ளீன் ஆயிரும், ரொம்ப நீங்கள் வந்து ஸ்ட்ரெயின் பண்ண தேவையில்லை. இதே இது நம்ம பாட்டம் ஹெவி இல்லாமல் நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப அடி பிடிச்சி அந்த இது வந்து போகவே போகாது, அந்த ப்ராப்ளம் வந்து இதில் இருக்காது. இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிராண்டடில் வரக்கூடிய குக்கர் கலெக்ஷன்ஸ் தான். இது வந்து அலுமினியத்தில் வரக்கூடிய கடாய், சாஸ் பேன், ஃப்ரை பேன்லாம் இங்கே வந்து வச்சுருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு குண்டா சட்டி தான். இதிலே வந்து உங்களுக்கு நிறைய மாடல்ஸ் இருக்குது, காப்பர் பாட்டம் இருக்கிறது, ஹெவி பாட்டம் இருக்கிறது, இண்டக்ஷனில் யூஸ் பண்ணுற மாதிரி நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரைப்ளை கடாய் தான், செல்லோ பிராண்ட்லேருந்து, அப்புறம் பர்க்னர் பிராண்ட்லேருந்து நிறைய கலெக்ஷன்ஸ் இங்கே வச்சுருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்லேயே வந்து வச்சுருக்காங்க. இது வந்து செல்லோ பிராண்ட்லேருந்து ட்ரைப்ளை, உங்களுக்கு அடி பிடிக்கவே பிடிக்காது, பிராண்டட் குக்கர்ஸ் தான் இதெல்லாமே. ப்ரைஸ் எல்லாமே என் டிஸ்பிளேயில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இது மாதிரி டோப் பேன் கூட இருக்குது, ஹேண்டிலோடையும் இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜேவிஎல் பிராண்ட்லேருந்து வரக்கூடிய ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரெண்டியாக இருக்கும் பார்க்குறதுக்கு, உங்களுக்கு காம்பேக்டாகவும் இருக்கும், நிறைய இடத்த வந்து அடைக்காது. அட் த சேம் டைம் உங்களுக்கு அந்த ஸ்கொயராக இருக்கிறனால நிறைய ஸ்பேஸ் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 லிட்டர் வரைக்கும் மாவு வந்து ஃபில் பண்ணிக்கலாம். இதோடய ப்ரைஸ் எல்லாமே டிஸ்பிளேயில் கொடுத்துருக்கேன். இதில் நிறைய குவான்டிட்டி வந்து நிறைய டிஃப்ரெண்ட்டாக குவான்டிட்டி வந்து இருக்குது, 2 kg, 3 kg, 5 kg வரைக்கும் ஃபில் பண்ணி வச்சுக்கிற மாதிரி. இதில் இன்கேஸ் நீங்கள் வந்து மாவுலாம் வந்து ஒன் வீக்குக்கு வந்து அரைச்சி வைக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜில் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய சைஸும் ஒரு சின்ன சைஸும் வாங்கி வச்சுட்டிங்க அப்படின்னா பெரிய சைஸில் வந்து மொத்தமாக அரைச்சி வச்சுக்கலாம். டெய்லி யூசேஜுக்கு வந்து நீங்கள் சின்னதில் வந்து எடுத்து வச்சுக்கலாம். ஸோ அது மாதிரி தான் வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் இங்கேருந்து ஒரு இந்த ஸ்கொயர் பாக்ஸ் வந்து வாங்கியிருந்தேன்,
அதை நான் ஏதாவது வ்ளாகில் வந்து இன்க்ளூட் பண்ணுறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜ் கண்டெய்னரில் உங்களுக்கு வெளியில் அந்த டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும், அந்த மாதிரி ஃபைபரில் கொடுத்துருப்பாங்க. அது மாதிரியும் இருக்குது, உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பிளாஸ்டிக்கே வேணாம், ஃபுல்லாக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் தான் வேணும், அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் கூட இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய மசாலா டப்பா தான், ஸோ நிறைய குவான்டிட்டியில் வந்து அவைலபிள் இருக்குது. இதெல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பர்க்னர் ப்ராண்ட்லேருந்து வரக்கூடிய கடாய், இதில் வந்து பார்த்திங்கன்னா 5 kg, 5.5 kg அந்த மாதிரி பெரிய டீப் கடாயெல்லாம் கூட அவைலபிள் இருக்குது. இதெல்லாம் வந்து ஆயில் கண்டெய்னர்ஸ், இது பார்த்திங்கன்னா கிளாஸி ஃபினிஷில் வருது பாருங்கள், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லையே. உங்களுக்கு இந்த மாதிரி கிளாஸ் ஓப்பனிங் இருக்கிற மாதிரி வேணும்னாலும் அந்த மாதிரியும் இருக்குது. இது வந்து நம்ம ஷிப் ப்ராண்ட்லேருந்து ரவுண்ட் கண்டெய்னர், இதுலேயும் நம்ம மாவுலாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். கீழே வந்து ஃப்ளாட்டாக இருக்குது பாருங்கள். ஸ்பூன்ஸ்லேயும் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருந்தது, நல்ல வெயிட்டாக இருக்குது இதெல்லாமே. இது பார்த்திங்கன்னா நம்ம மாவு மெஷரிங் ஸ்பூனாக யூஸ் பண்ணிக்கலாம், அரிசி மாவு, கோதுமை மாவு இதெல்லாம் போட்டு வச்சு நம்ம எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேயர் ப்ராண்ட்லேருந்து வரக்கூடிய கடை, இதெல்லாம் பார்க்குறதுக்கே கொஞ்சம் ராயல் லுக் இருக்கும். இதிலே நிறைய மாடல்ஸ் இருக்குது, உங்களுக்கு சிலிக்கான் ஹேண்டில் வேணும்னா அந்த மாதிரி ஹேண்டலும் இருக்குது, ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லே வேணும்னா அந்த மாதிரி கலெக்ஷன். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளாஸில் அந்த அவுட்ரு பார்த்திங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்துருப்பாங்க, இது ரொம்ப ராயலாக இருக்கும். இது அதிலே வந்து இது ஓவல் ஷேப், 4181 ருபீஸில் இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். சர்விங்க்லாம் யூஸ் பண்ணோம்னா ரொம்ப கிளாஸாக இருக்கும். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரவுண்டாக வருது, நல்லா டெப்த்தாக இருக்கும். இது மாதிரி ஹெவி பாட்டம் கடாயெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இது இது வந்து ஒரு சைடு ஹேண்டில் இருக்கும், மேயர் ப்ராண்ட் தான் இதுவும். ஸோ இந்த ஆஷ் கலர் ஹேண்டில் இருக்கிறதும் பார்க்குறதுக்கு ரொம்ப உங்களுக்கு ராயலாக இருக்கும். அதிலே வந்து உங்களுக்கு கடாய் மாடலும் இருக்குது, சாஸ் பேன், ஃப்ரை பேன் கூட இருக்குது இந்த ப்ராண்டில். இதெல்லாமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வரக்கூடிய குக்கர் கலெக்ஷன் தான். இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1.5 லிட்டர்ஸ்லேருந்து அப் டு 17-20 kg வரைக்கும் உங்களுக்கு நிறைய குவான்டிட்டிஸ் வந்து இங்கே அவைலபிள் இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் மெட்டலில் வருது, ப்ரீமியர் ப்ராண்ட்லேருந்து. மேக்ஸிமம் இந்த ப்ரீமியர் ப்ராண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பட்ஜெட்குள்ளேயே வரும், 1.5 லிட்டர் பார்த்திங்கன்னா 1000 அந்த ரேஞ்ச் தான் வருது. இதுவும் ப்ரீமியர் ப்ராண்ட் தான், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வரும். இது மேயர் ப்ராண்டில் இது வந்து ஃபுல் பிளாக்கில் வரும், நம்ம முன்னாடி பார்த்தது வந்து ஆஷ் கலர் மாதிரி இருக்கும், இது வந்து பிளாக்கில் வருது. ஃபுல்லாக உங்களுக்கு நான்ஸ்டிக் கோட்டிங்கோடையும் இருக்குது, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஃபினிஷ்லேயும் இருக்குது. இது பார்த்திங்கன்னா செட்டு, இதுவும் மேயர் ப்ராண்ட்லேருந்து தான், இதுலேயும் சிலிக்கான் ஹேண்டில் வச்ச மாதிரியும் இருக்குது. இது பார்த்திங்கன்னா சிலிக்கான் ஹேண்டில் இல்லாத மாதிரி இருக்கும், 2300 அந்த ரேஞ்ச் வருது. இதெல்லாம் நல்ல ஃப்ரை பேன், உங்களுக்கு நல்ல குவான்டிட்டி வந்து அதிகமாக பிடிக்கிற மாதிரி இருக்கும். இதுலேயே சின்ன சைஸும் இருக்குது, இது பார்த்திங்கன்னா தாளிக்கிறதுக்கு அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணலாம். உள்ளே பார்த்திங்கன்னா அந்த மேட் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதனால அடி பிடிக்காது. அதில் இது வந்து நான்ஸ்டிக், உள்ளே வந்து கிரே கலரில் கொடுத்துருக்காங்க. இது மாதிரி கேஸ்ட் அயன் ஸ்கில்லட்டு பேன்லாம் கூட அவைலபிள் இருக்குது. இதெல்லாமே உங்களுக்கு சீசனிங் பண்ணியே வந்து வச்சுருக்காங்க. ஸோ ஸ்கில்லட் இந்த மாதிரி நீங்கள் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள், இதுவும் ஆஃபரில் இருக்குது. ஆஷ் கலர் கோட்டிங் நான்ஸ்டிக்லேயே வந்து உங்களுக்கு ஹேண்டில் வச்ச மாதிரி ஃப்ரை பேன், டீப் ஃப்ரை பேன்லாம் கூட இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா க்ரில் பேன்லேயே ஸ்கொயர் டைப்பு, வெளியில் வந்து உங்களுக்கு ஸ்டீல் கோட்டிங் கொடுத்துருக்காங்க, உள்ளே வந்து நான்ஸ்டிக் கோட்டிங். சூப்பராக இருந்தது, இது பார்க்குறதுக்கு கிளாஸாக இருக்குது பாருங்கள், 3980 ருபீஸில் இருக்குது. இதெல்லாம் நல்லா உங்களுக்கு நிறைய குவான்டிட்டி பிடிக்கும், கிரேவி பண்ணுறதுக்கு, ரைஸ்லாம் வந்து குக் பண்ணுறீங்க, பிரியாணிலாம் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி குக்கர்லாம் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ, ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை பை.